வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். பனிரெண்டு பனிரெண்டு. நீரும் சாராவும் மன்றாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதல்களை எடுத்துச் சென்று ஆண்டவரின் மாட்சிமிகு திருமுன் ஒப்படைத்தேன். இறந்தோரை நீர் புதைத்து வந்தபோதும் நான் அவ்வாறே செய்தேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே,
வல்லமை நிறைந்த தேவன் ஆற்றல் அனைத்தையும் இந்த உலக அனைத்தையும் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் தேவன், உன்னத தேவன், மாட்சிமிகு தேவன், கடவுளை ஆற்றலை வெளிப்படுத்துகிற நம் வாழ்வில் அவரின் உடனிருப்பு தான் நமக்கு சான்று பகர்கின்றது. ஆக எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் இருக்கிறார், எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறார். வாழ்வின் சோதனைகளிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் நம்முடைய வேண்டுதல்களிலும் நம் ஜபங்களிலும் மன்றாட்டுகளிலும் ஒருவர் இறந்த நிலையிலும் நாம் அவர்களை நிலத்திற்கு கையளிக்கும் அந்த நிலையிலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கின்ற அந்த வேளையிலும் கூட இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லுகின்ற இந்த வாசகம் பாருங்க நமக்கு. ஆக நம்முடைய தேவைகளை, நம்முடைய ஜபங்களை எல்லாம், நாம் கொடுக்கின்ற அந்த விண்ணப்பங்களை எல்லாம், வேண்டுதல்களை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்து சென்று ஆண்டவரின் மாட்சிமிகு திருமுன் நமக்காக கொடுப்பவராக கடவுள் இருக்கிறார். ஆக அப்படித்தான் இயேசு ஆண்டவர் இந்த உலகில கடவுளின் அன்பை வெளிப்படுத்துவார். அதை தான் நாம் வாசித்து வருகிறோம் இல்லையா. கடவுள் இந்த உலகின் மீது எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்றால் தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகுக்கு கையளிக்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவையில் கையளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று. ஆக அப்படிப்பட்ட அந்த அன்பிலே இறைவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார், எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். ஜெபிக்கிறோம், வேண்டுகிறோம், மன்றாடுகிறோம், வேண்டுதல் பழிகள் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் இறைவன் திருமன், அந்த மாட்சிமிகு திருமன் எடுத்து சென்று நமக்காக அருளுக்கு மேல் அருள் ஆற்றலை அல்லும் வல்லமை எல்லாம் தருகின்ற கடவுளாக இருக்கின்ற இயேசுவின் பெயரால் கேட்பதை எல்லாம் செய்வேன் என்று, இயேசுவின் பெயரால் கேட்பதை எல்லாம் செய்வேன். அதை தொடர்ந்து சொல்லுவா திரும்ப, இயேசுவின் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். ஆக பாருங்க, ஆக நம்முடைய ஜெபம், நம்முடைய விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் எல்லாம் நம் ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இருக்க வேண்டும். அவரே எல்லாவற்றையும் கடவுளின் திருமன், மாட்சிமிகு திருமன் எடுத்து செல்பவராக இருக்கிறார். ஆக கொடுத்து நமக்கு அருளை பெற்று தருவார். அன்னை மரியாள் கூட நமக்காக பரிந்து பேசுபவளாக இருக்கிறார். காணா ஒரு திருமண ஒரு நிகழ்வு வழியாக நாம் அதைத்தான் பார்க்கிறோம் இல்லையா. ரசம் தீர்ந்து விட்டது, அன்னை மரியாள் போய் அப்பா ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு அன்னை மரியாள் கட்டளை போட்டு வந்துறாங்க. அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு பாருங்க எப்படி எல்லாம் நம்மை வழி நடத்துகிறான்னு பாருங்க. இயேசு என்ன உன்னதமான அந்த பெயரினால், அந்த உன்னதமான நாமத்தினால் நாம் கேட்கின்றோம், எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்கிறோம், நாம் தேடுகிற கிடைக்கப்பெறுகிறது, நாம் தட்டும் போது நமக்கு திறக்கப்படுகிறது, பல வழிகள் திறக்கப்படுகிறது, வாழ்வுகள் திறக்கப்படுகிறது, ஆசீர் அருள் ஆற்றல் எல்லாம் நமக்கு நிறைவாக கொடுக்கப்படுகிறது. ஆக இப்படிப்பட்ட நிலையிலே தான் இறைவனை தேட வேண்டும், இறைவனின் ஆசி பெற வேண்டும், இறைவனின் வல்லமை பெற வேண்டும் என்று சொல்லுகிறது இறையேசுவில் பிரியமானவர்களே. அதையே சொல்லும்போது தொடர்ந்து இந்த மண்ணுலகில கருத்து ஒருமித்து ஜெபித்தால், இருவர் மூவர் கருத்து ஒருமித்து ஜெபித்தால் அவர்கள் ஜெபத்தை கேட்டு ஆசி வழங்குவேன் என்று சொல்லுகிறாரே கடவுள், வல்லமை உள்ளது சொல்லுகிறார் பார். ஆக நம்முடைய ஜெபங்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் நோக்கி எழுகின்றன, அந்த விண்ணோக்கி எழும் ஜபங்கள் எல்லாம் கேட்கப்படுகின்றன, அந்த விண்ணோக்கி எழுகின்ற ஜபங்கள் கேட்கப்படுகின்றன, நமக்கு ஆசீராக அளிக்கப்படுகின்றன. ஆக கேட்கின்ற எவனும் பெறுகின்றான், தேடுகின்றவன் கண்டடைகின்றான், தேடுகின்றவன் கிடைக்கப்பெறுகிறான் என்று. ஆகவே இயேசுவில் பிரியமான என் சகோதரியே, நம்பிக்கையோடு, இயேசு கிறிஸ்துவில் கொண்ட நம்பிக்கையோடு, இயேசு கிறிஸ்துவில் கொண்ட விசுவாசத்தோடு கேளு, இயேசுவின் பெயராலே கேளு, இயேசுவின் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன அந்த தேவனிடமே கேளு. அவரே உனக்காக மன்றாடி உனக்காக எல்லாவற்றையும் பெற்றுத்தருவார், உன்னையும் ஆட்சிப்படுத்துவார், உன் நோய்களை போக்குவார், உன்னை சுகமளிப்பார், உன் வாழ்விலும் தாழ்விலும் சோர்விலும் மனத்தளர்ச்சியிலும் எல்லா நிலைகளிலும் உனக்கு துணையாக இருந்திடுவார், உன்னை காப்பார், உன் நிலை தாழ்ப்பார், உன்னை என்றும் ஆசீர்வதிப்பார், எல்லா சாபங்களையும் நீக்குவார், எல்லா சாபங்களையும் நீக்கி உனக்கு ஆசி வழங்குவார், ஆசியாய் மாற்றிடுவார், நீ ஆசியாயே விளங்குவாய் என்ற அந்த இறைவனிடமே ஜெபி, ஆசி பெற, வல்லமை பெற, ஆற்றல் பெற உன்னையே ஒப்புக்கொடு, இறைவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.